ஒன்பதாம் வகுப்பு கணித பாடத்தில் செய்முறை வடிவியல் பாடப்பகுதியில் ஒரு முக்கோணத்தின் உள்வட்டம் வரைதல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த இன்சர்க்கிள் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ஒரு முக்கோணத்தின் உள்வட்ட மையம்னா என்ன, ஒரு முக்கோணத்திற்கு உள்வட்டம் எப்படி வரைவது அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் உள்வட்ட மையம் இன்சென்டர் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கோண இருசம வெட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆங்கிள் பைசெக்டர், கோண இருசம வெட்டி. ஏஓபி ஒரு கோணம் வரைஞ்சிருக்கோம். இப்ப கோண இருசம வெட்டி அப்படின்னா என்னன்னா ஒரு கோணத்தை வந்து இரு சம பாகங்களா பிரிக்கக்கூடியது. இப்ப ஏஓபி, ஏஓபி கோணம் வந்து இந்த கோணத்தை குறிப்பிடுது. ஏஓபி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஓஏ ஜீரோவில் பொருந்தும் போது ஓஏபி, அது சாரி ஏஓபி கோண அளவு 50 டிகிரி இருக்கு. இப்ப இந்த கோணத்தை வந்து சரி சமமா பிரிக்குது அப்படின்னா 50/2 25, 10 20, 20க்கும் 30க்கும் இடைப்பட்ட கோணம் 25. இப்ப இதன் வழியா ஒரு கோடு வரைகிறோம். இந்த புள்ளி வழியா இந்த 25 டிகிரியில பிரிக்கக்கூடிய இந்த கோணம் தான், இந்த கோட்டை தான் நம்ம வந்து கோண இருசம வெட்டின்னு சொல்றோம். அதாவது இது 25 டிகிரி, இது 25 டிகிரி. ஒரு கோணத்தை ஒரு கோடு இரு சம பாகமா பிரிக்கும் போது அந்த கோட்டை தான் நம்ம கோண இருசம வெட்டின்னு சொல்றோம். இப்ப இந்த ஒரு முக்கோணத்துல, முக்கோணம் பி கியூ ஆர்ல இந்த கோணத்தை, கியூங்கிற கோணத்தை வந்து இந்த கோடு வந்து இருசமமா பிரிக்குது. இது வந்து ஒரு கோண இருசம வெட்டி. அதே போல முக்கோணம் ஏபிசியில பி கோணத்தை இந்த கோடு இருசமமா பிரிக்குது. அப்ப இது பிஇ ஒரு கோண இருசம வெட்டி. ஏ கோண அளவு வந்து ஏடி கோடு இருசமமா பிரிக்குது. அப்ப ஏடி ஒரு கோண இருசம வெட்டி. அதே போல சிஎஃப் ஒரு கோண இருசம வெட்டி. இந்த மூன்று கோண இருசம வெட்டிகளும் ஒரே புள்ளியில சந்திக்குது. இந்த புள்ளி தான் நம்ம வந்து உள்வட்ட மையம், இன்சென்டர் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள், உள்வட்ட மையம் சொல்றோம். ஒரு முக்கோணத்தின் மூன்று கோண இருசம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளியானது அதன் உள்வட்ட மையமாகும். இந்த உள்வட்ட மையமானது அது பக்கத்துக்கு வந்து சம தொலைவில் இருக்கும். இப்ப இந்த உள்வட்ட மையம் வந்து அந்த முக்கோணத்தின் பக்கங்களுக்கு சம தொலைவில் இருக்கும், பக்கங்களில் இருந்து சம தொலைவில் உள்ளது. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கோண இருசம வெட்டினா என்னன்னு தெரியணும். ஒரு கோணத்தை இரண்டாக பிரிக்கக்கூடிய கோட்டை தான் நம்ம கோண இருசம வெட்டின்னு சொல்றோம். முக்கோணத்துக்கு மூன்று கோணங்கள் இருக்கும். இப்ப மூன்று கோணங்களின் கோண இருசம வெட்டிகள் சந்திக்கிற புள்ளி தான் உள்வட்ட மையம். அடுத்து உள்வட்டத்தில், அதாவது உள்வட்ட மையத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். அந்த டிஸ்டன்ஸ், அந்த செங்குத்து கோடு அந்த பக்கத்தை வெட்டக்கூடிய புள்ளி, இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு வட்டம் வரையும் போது இதை ஆரமாக கொண்டு ஒரு வட்டம், உள்வட்ட மையத்தை மையமாகவும் இந்த டிஸ்டன்ஸ் ஆரமாகவும் எடுத்து ஒரு வட்டம் வரையும் போது அதை தான் நம்ம உள்வட்டம்னு சொல்றோம். இன்சர்க்கிள் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள், இது உள்வட்டம், இந்த புள்ளி வந்து உள்வட்ட மையம்.